அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எலும்புகள் வலுப்பெறவும் அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரொம்பவே சூப்பரான சத்தான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு கைகால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இருந்ததுன்னா நீங்கள் தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். இதில் இருக்கிற கால்சியம் சத்து உங்களோட அந்த குறைபாட்டை எல்லாத்தையுமே போக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. சில குழந்தைகள் வந்து பால் குடிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த லட்டுவை கண்டிப்பாக டெய்லியும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. அப்பேற்பட்ட இந்த ஹெல்தியான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் அரைக்கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத நிலக்கடலை எடுத்துருக்கிறதுனால இதை நல்லா நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வறுத்து நிலக்கடலை வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் செய்ய வேண்டாங்க, டைரெக்டாக நீங்கள் நிலக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து லேசாக காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. ராகியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க. அதனால் நம்ம இந்த லட்டுவை வந்து ராகியில் செஞ்சுருக்கோம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ராகி மாவை வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்படி நம்ம ராகி மாவை வறுக்கும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரமாக டைஜஷனும் ஆயிருங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ராகி மாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த நிலக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து லேசாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பொடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ராகி மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்க்கணுங்க. இப்போ இதில் நம்ம வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கொட்டையை நீக்கின பேரிச்சம்பழம் தாங்க நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சப்போஸ் வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ பயன்படுத்திக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இலக்கப்பொடி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இதை மாற்றிக்கலாங்க. இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் ஒரு பேனில் 4 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கலனா நீங்கள் இந்த ப்ராசஸை நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாங்க, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் நிலக்கடலை, ராகி மாவு, பேரிச்சம்பழம் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பெரியவங்களாக இருந்தீங்கன்னா தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். இதில் இருக்கிற கால்சியம் சத்துனால உங்களுடைய கைகால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எதுவுமே இல்லாமல் நல்ல க்யூராக ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.